ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோஸுவாலஜி சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், புக் பேக் அண்ட் இன்டீரியர், இதெல்லாம் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பயோசுவாலஜியில் சாப்டர் 1, 2 மார்க் 3 மார்க் கொஷின் ஃபஸ்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட் கொஷின், ஆல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹாவ் பேசிக் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் அவுட். செகண்ட் கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலி இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் வேறுபடுத்துக. மல்டிபிள் ஃபிஷன் இஸ் கால்டு ரிப்பீட்டட் ஃபிஷன் ஒய். பல பிளவு முறை பன்மடி பகுப்பு முறை என அழைக்கப்படுவது ஏன்? வாட் இஸ் சூடோபோடியோஸ்போர்? போலிகாரிஸ்போர்கள் என்றால் என்ன? டிஃபைன் பிளாஸ்மோட்டமி. பிளாஸ்மோட்டமி என்றால் என்ன? டிஃபைன் ஸ்போருலேஷன். ஸ்போர்கள் உருவாக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் எண்டோஜினஸ் அண்ட் எக்ஸோஜினஸ் பட்டிங்? புறமுகிழ்தல் மற்றும் அகமுகிழ்தல் என்றால் என்ன? டிரா எ டயக்ராம் ஆஃப் ஜெம்யூல். ஜெம்யூல் என்றால் என்ன? டிஃபைன் அப்பாலைசிஸ். தற்சிதைவு என்றால் என்ன? விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் எஃபெக்டிவ், ஏ செக்ஸுவல் ஆர் செக்ஸுவல், ஒய்? பாலிலி இனப்பெருக்கம் அல்லது பாலினப்பெருக்கம் இவற்றுள் எது மேம்பட்டது, ஏன்? ஒய் இஸ் த ஆஃப் ஸ்பிரிங் ஃபார்ம்டு பை ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ரெஃபர் டு அஸ் அ க்ளோன்? பாலிலி இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படும் சேய்கள் ஏன் பிரதி என்று அழைக்கப்படுகிறது? எ மேல் ஹனிபி ஹேஸ் 16 குரோமோசோம்ஸ் வேரஸ் இட்ஸ் ஃபீமேல் ஹேஸ் 32 குரோமோசோம்ஸ், ஒய்? ஆண் தேனீக்களில் 16 குரோமோசோம்களும் பெண் தேனீக்களில் 32 குரோமோசோம்களும் காணப்படுகின்றன, ஏன்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீஜென்ரேஷன் இன் லிசார்ட் அண்டு பிளனேரியா. டிஃபைன் கான்ஜுகேஷன், இணைவு முறை இனப்பெருக்கம் என்றால் என்ன? அவ்வளோதான். இது வந்து உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் இன்சைட் நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். புக் பேக்கை விட புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் தான் வரும். மற்ற எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு புக் இன்சைட்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ இது எதையும் ஒமிட் பண்ணாமல் தரவாக படிச்சுக்கிறங்க. அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ், எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி இன் ஆர்கனிசம்ஸ். உயிர்களில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகளை விவரி. இது புக் பேக் கொஷின். அப்புறம் டிஸ்கைப் பார்த்தனோஜெனசிஸ், கன்னி இனப்பெருக்கத்தை விளக்குக. இதுவும் புக் பேக் கொஷின் தான். அப்புறம் எக்ஸ்பிளைன் த 3 ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சியின் நிலைகளை விளக்குக. அப்புறம் எக்ஸ்பிளைன் ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டலை விளக்குக. வாட் இஸ் பைனரி ஃபிஷன் அண்ட் மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ், இரு சம பிளவு முறை மற்றும் அதன் வகைகளை விளக்குக. அப்புறம் டிஸ்கிரைப் த மல்டிபிள் ஃபிஷன் வித் அ டயக்ராம், பல பிளவு முறையை படத்துடன் விளக்குக. ஒரு 6 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 14 2 மார்க் 3 மார்க்கு, 6 5 மார்க் கொஷின், டோட்டலாக 20 கொஷின்ஸ் இந்த சாப்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.